தெரியாத காதல் ஜோடிகள் பலர் காவியங்கள் படைத்திருக்கும் கதைகளை கேட்டிருப்போம். ஆனால் இங்கு ஒரு காதல் ஜோடி செயின் பறிப்பில் ஈடுபட்டு அனைவரையும் திகைக்க வைத்து ஒரு காவியத்தை படைத்துள்ளனர். சிக்கினால் சிறைக்குத்தான் செல்ல வேண்டும் என்பது புரியாமல் கொள்ளையடித்து வந்த இந்த காதல் ஜோடி யார்? தெலுங்கானா மாநிலம் நலகொண்டா மாவட்டத்தில் ஒரு காதல் ஜோடி தொடர்ந்து சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டு வருவதாக பலரும் புகார் தெரிவித்து வந்தனர். இருசக்கர வாகனத்தில் வரும் அவர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் சாலையில் நடந்து செல்வோரின் கழுத்தில் இருந்து தங்கச் சங்கிலியை பறித்து கொண்டு மின்னல் வேகத்தில் சரட்டென தப்பி விடுவதாக பாதிக்கப்பட்ட பலரும் குற்றம் சாட்டி வந்தனர். காதலன் ஸ்கூட்டரை ஓட்ட பின்னால் அமர்ந்திருக்கும் காதலி செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிந்த போலீசார் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த செயின் திருடும் காதல் ஜோடியை பிடிக்க களத்தில் இறங்கினர். இந்நிலையில் மீண்டும் அந்த காதல் ஜோடி நலகொண்டா மாவட்டத்தில் உள்ள எரகன் பள்ளி கிராமத்தில் தங்கள் கைவரிசையை காட்ட வந்துள்ளது. சாலையில் சென்ற பெண் ஒருவரின் கழுத்தில் அணிந்திருந்த 4 சவரன் தங்கச் சங்கிலிக்கு குறிவைத்த அந்த காதல் ஜோடி கண்ணிமைக்கும் நேரத்தில் பறித்து கொண்டு ஸ்கூட்டரில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்துள்ளனர். செயினை பறிகொடுத்த பெண் அலறிய சத்தம் கேட்டு அந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்களது இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு விரட்டிச் சென்றனர். திருட்டு செயினுடன் சிட்டாக பறந்த ஜோடியை நெடுஞ்சாலையில் விரட்டிச் சென்றும் அந்த காதல் ஜோடியை பிடிக்க முடியவில்லை. இது குறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிந்த போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து காதல் ஜோடியின் புகைப்படங்களை தற்பொழுது வெளியிட்டுள்ளனர். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அவர்கள் 2 பேரும் காதலர்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.